தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. நெல்லையின் மலைப்பகுதிகள், தென்காசி, தேனியிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை புறநகரான ஆவடியில் கனமழை. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 2ஆம் நாளாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. தூத்துக்குடியில் உள்ள 2 மையங்களிலும் முற்றிலும் வேறான நீட் வினாத்தாள் வழங்கப்பட்டதாக புகார். வழக்கமாக கேள்விகளின் வரிசை எண்ணே மாறியிருக்கும் நிலையில் கேள்விகளே மாறியிருந்ததாக தேர்வர்கள் குற்றச்சாட்டு. ராகுலின் சீன வாக்குறுதிக்கும் பிரதமர் மோடியின் இந்தியா வாக்குறுதிக்கும் தேர்தலில் போட்டி. தெலங்கானாவில் பரப்புரை செய்த அமித்ஷா பேச்சு. எதிர்காலத்திற்கு தேவை 5 கிலோ அரிசியா வேலைவாய்ப்பா என முடிவு செய்யுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பரப்புரையில் பிரியங்கா காந்தி பேச்சு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பட்டாசு ஆலையில் தீ விபத்து. திடீரென பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் ஆலை உரிமையாளர் காயம். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து சத்யபிரதா சாஹூ இன்று பிற்பகல் ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். சென்னை ராயபுரத்தில் சாலையின் குறுக்கே தொங்கிய கேபிள் வயர் வாகன ஓட்டியின் கழுத்தில் சிக்கி விபத்து. இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சிறு காயங்களோடு உயிர் பிழைத்தார். தேர்தல் நடைபெறவுள்ள ஆந்திராவில் லாரியில் கடத்தப்பட்ட 8 கோடி ரூபாய் பறிமுதல். ஹைதராபாத்திலிருந்து குண்டூருக்கு பணத்தை கடத்தியதாக விசாரணையில் தகவல். சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறதா நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் மரண வழக்கு. 5 நாட்களாகியும் தனிப்படை போலீசார் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் சிபிசிஐடிக்கு மாற்ற திட்டம் என தகவல். திடீர் விடுப்பால் 90 விமானங்கள் ரத்தான நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஊழியர்கள் 25 பேர் பணி நீக்கம். மேலும் சில நாட்களுக்கு சில விமானங்கள் ரத்தாகும் என்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 2 மாதங்களுக்கு பின் பரிசல் இயக்க அனுமதி. நீர்வரத்து குறைவாக உள்ளதால் நடவடிக்கை. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி, தென்காசி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி, தென்காசி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 5 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது.
ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கலாம் என்றும், உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 41 டிகிரி செல்சியஸாக வெப்பம் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 97 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கீழ்புத்துப்பட்டு கிராமத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டதில் ஆலை உரிமையாளர் காயமடைந்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விபத்து தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இந்த பகுதி வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் கீழ்புத்துப்பட்டு என்ற பகுதி உள்ளது. இங்குள்ள அய்யனார் கோயில், மஞ்சனேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறத்தில் தான் ராஜேந்திரன் பேர் வந்து அருண் பட்டாசு தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வருகிறார். இங்கு வந்து ஒரு திறந்த வெளி பகுதியில் பட்டாசுகளை உற்பத்தி செய்கிறார். கோயில் திருவிழாவுக்காக தற்பொழுது பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இந்த பகுதியில் வந்து வேலை செய்வதற்கு சுற்றுப்பகுதியில் உள்ள கீழ்புத்துப்பட்டு கழுவெளி போன்ற பகுதியிலிருந்து பெண்கள் வந்து காலை 7 மணிக்கு வந்து மதியம் 3 மணி வரை இந்த பட்டாசுகளை தயாரித்து காய வைத்து பிறகு அது குடோனில் வைப்பது இவர்கள் வழக்கமாக இருந்திருக்கிறது. அந்த நிலையில் தான் இன்றும் அவர்கள் தயாரித்து கொண்ட நேரத்தில் மதியம் 1 மணிக்கு திடீரென்று ஒரு பகுதியிலிருந்து திடீரென்று பட்டாசு வெடித்திருக்கிறது. எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்று தெரியவில்லை. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பகுதியில் காய வைக்கப்பட்டிருந்த அனைத்து பட்டாசுகளுமே வெடித்து எரிய ஆரம்பித்து விட்டது. இந்த பகுதியில் வந்து தென்னை மரங்கள் வந்து அதிக அளவில் உள்ளன. 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்கிற அவை அனைத்துமே தீப்பற்றி எரிந்திருக்கிறது. தகவல் இருந்து உடனடியாக தீயணைப்புத் துறையினர் 2 வாகனங்களில் வந்து தீயணைப்புத் துறை போராடி தீ அணைத்திருக்கிறார்கள். 1 மணி நேர போராட்டத்தின் பிறகு தீ முழுமையாக அணைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வைக்கிருந்த அனைத்து பட்டாசுகளும் வெடித்துவிட்டன. கிடங்கில் உள்ள எந்த ஒரு பட்டாசு இல்லாத காரணத்தால் பெருமளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இதில் உரிமையாளர் ராஜேந்திரன் படுகாயமடைந்து ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, பணியாற்றிய ஊழியர்கள் கௌரி ஆண்டாள் ஆகியோர் லேசான காயத்துடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காயத்ரி, நன்றி. இளவமுதன், கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். தூத்துக்குடியில் 2 நீட் தேர்வு மையங்களில் வினாத்தாள் முற்றிலும் மாற்றி வழங்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இதில் 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதினர். இந்நிலையில் தூத்துக்குடியில் 2 நீட் தேர்வு மையங்களில் வினாத்தாள் முற்றிலும் மாறியிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடியில் 3 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் அழகர் பள்ளி மற்றும் கமலாவதி பள்ளி ஆகிய 2 மையங்களில் நீட் வினாத்தாள் முற்றிலுமாக வேறாக இருந்ததாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வழக்கமாக நீட் தேர்வுகளில் ஒரே மாதிரி வினாக்கள் அடங்கிய 4 வகையான வினாத்தாள்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த 2 மையங்களிலும் வினாக்களே வேறாக இருந்தது தேர்வர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகணும். அங்க போகும்போது வந்து இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, அதனால நீங்க வந்து எஜுகேஷன் ஆபீசர் அதாவது கல்வி அலுவலரா தான் நீங்க பாக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்க அங்க போய் நெக்ஸ்ட் உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் போய் நாங்க அங்க போய் கேட்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், இதுக்கும் எங்களுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. என்கே வந்து டோட்டலாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க ஃபர்தரா மூவ் பண்றதா இருந்தா என்டிஏக்கு தான் நீங்க வந்து மெயிலோ லெட்டரோ எதுனாலும் ஃபர்தரா மூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு விடை இல்லாம எங்களை வந்து அனுப்பிட்டாங்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன ஃபர்தரா மூவ் பண்ணணுமே தெரியல. பேரண்ட்ஸும் சரி, ஒரு வருஷமா இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 2 சென்டருக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் இந்த நிலைமைங்கும் போது எங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னு நாங்க நினைக்கிறோம்.